வணக்கம் கம்ஃபர்ட் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கோட் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ பிஸ்கட் இன் அ டீ. ஸோ பிஸ்கெட்டில் டீ வந்து நம்ம எல்லாருமே டிப் பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்கெட்டை டிப் பண்ண உடனே டக்குன்னு எடுக்கிற மாதிரி டக்குன்னு எடுத்துடணும், இல்லைன்னா அது போயிடும். எப்படி வந்து பிஸ்கட் டக்குன்னு வந்து டீயில் வந்து டிப் பண்ண உடனே டக்குன்னு எடுக்கலாம்னா போயிருமோ, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதோடைய மீனிங். ஸோ உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா டக்குன்னு மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷினரியை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். யார் அந்த மிஷினரி அப்படின்னு யோசிக்கிங்களா? எஸ், மேரி ஸ்லேசர் அப்படிங்கிற இந்த மிஷினரியை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க, அவங்க யார், என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவின் காலாபார் என்ற இடத்தில் இரண்டு குழந்தை பிறந்தால் அது பிசாசின் சக்தியால் உண்டானது என்று கொன்று தாயை காட்டிற்குள் அனுப்பிவிடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றார் மேரி ஸ்லேசர். இவர் 1848 December 2 ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் குடிகார கணவனுக்கும் விசுவாச தாய்க்கும் பிறந்தார். மிகுந்த பக்தி கொண்ட இவரது தாய் பிள்ளைகளுக்கு வேதம், ஜபம், மிஷினரி பாரம் குறித்து அதிகம் போதிப்பார். 11 தகப்பனும் 2 மரித்தார்கள். அண்ணன் மிஷினரி பணிக்கு ஒப்பு கொடுத்து மரித்து போக தான் அந்த இடத்திற்கு போக தன்னை ஒப்பு கொடுத்தார் மேரி. ஆப்பிரிக்காவில் உள்ள காலாபார் என்ற இன மக்கள் மண்டை ஓட்டை வணங்கி நரபலி செலுத்துவார்கள். தவறு செய்தவர்களுக்கு கொதிக்கும் எண்ணெயில் கைவிட வைப்பார்கள். இதை கேள்விப்பட்ட மேரி இருதயம் இவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். 1875 August 5 எத்தியோப்பியா என்ற கப்பலில் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். மேரியின் கண்முன் மக்கள் குடித்து வெறித்து சண்டை போடுவது, இரவு முழுவதும் குடித்து நடனம் ஆடுவது போன்ற காட்சிகள் தென்பட்டன. சிறுவர்களுடனும் மக்களுடனும் அதிகம் பழக ஆரம்பித்தார். பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். முதலில் குறைந்த அளவு என்றாலும் பிறகு அது அதிகமாக மாறியது. ஞாயிறு ஓய்வு நாள் பள்ளி கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்கும் வாய்ப்பாக இருந்தது. சுவரிடிந்த ஓலை வீடு, உள்ளூர் உணவை உண்டு எளிமை வாழ்வை மேற்கொண்டார் மேரி. எங்கெல்லாம் 2 பிள்ளை பிறக்கிறதோ அங்கு சென்று தத்தெடுத்து தான் வளர்க்க ஆரம்பித்தார். பல கிராமத் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்றார் மேரி. இவர் மக்களுக்கு நீதிபதியாகவும் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் நண்பராகவும் விளங்கினார். மேரியின் அன்பில் கவரப்பட்ட மக்கள் இவரை மா என்று அன்புடன் அழைத்தனர். இங்கிலாந்து அரசு மேரி பணி செய்த இடத்திற்கு மேரி ஸ்லேசரை நீதிபதியாக நியமித்தது. அன்றிலிருந்து மேரி வெள்ளை ராணி என்று அழைக்கப்பட்டார். தொடர்ந்து தாக்கிய மலேரியா, விஷக்காய்ச்சல், தலையில் ஏற்பட்ட கட்டிகள் போன்றவை இவரை வயதானவர் போல தோற்றமளிக்க செய்தது. தனது 55 காட்டிற்குள் ஓகோயாங் பகுதியில் முன்னோடி மிஷினரியாக பணி செய்தார் மேரி. 40 ஆப்பிரிக்க ஊழியத்தில் January 13 1915 66 தனது மண் குடிசையிலே தேவ ராஜ்யம் சேர்ந்தார். ஏழ்மையாக மேரி வாழ்ந்தாலும் பலரை கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக்கினார். ஓகே நேயர்களே, மேரி ஸ்லேசர் அப்படிங்கிற இந்த மிஷினரி பற்றி நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்பிரிக்காவில் இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பாருங்களேன், அதாவது ட்வின்ஸ் பிறந்தால் அது வந்து டெவில், டீமன் பொசஸ்ட் அப்படின்னு நினச்சி அவங்க நிறைய காரியங்களை வந்து தப்பாக வந்து யோசிச்சுட்ருக்க இந்த கம்யூனிட்டி முன்னால் போய் அவங்க அருமையாக ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நேயர்களே, ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட ஆண்டவரோட சுவிசேஷத்தை கொடுங்க, ஆண்டவர அன்பை வெளிப்படுத்துங்க. ஓகே நேர்களை, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், இப்போ நம்ம நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து கேட்க போறோம். ஹெல்த் டிப்ஸ் நிறைய காரியங்கள், ஈவன் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு என்ன பார்த்தோம், எஸ் நடைபயிற்சி பத்தி பார்த்தோம். ஃபாலோ பண்றீங்களா?
ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்களா? ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். கம்ஃபர்ட் நேயர்களுக்கு வணக்கம். உற்சாகமான உறுதியான உடல்நலத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் பல நேரங்களில் இப்போது காணாமல் போயிருக்கிறது என்றால், இந்த கொரோனா காலங்களில் எப்போ எழுந்துக்கிறது, எப்போ படுக்கிறது, எவ்வளோ நேரம் தூங்குறது, எவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் குழப்பமாயிடுச்சு. குறிப்பாக பள்ளி செல்லும் பிள்ளைகள் மத்தியில் அதை பார்க்குறோம். ஏன்னா எவ்வளோ நேரம் தூங்குறது, ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இல்லை. ரொம்ப நேரங்களில் இந்த பேண்டமிக்கில் தூக்கத்தை தொலைத்து தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் பலரை பார்க்குறேன். அது ரொம்ப அவசியம். தூக்கம் நினைக்கும் போது என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை வீட்டில், எப்பவுமே எல்லார் வீட்லேயும் நடக்கும், சில கணவன் மனைவி மத்தியில் சில நேரங்களில் பேசாமல் இருப்போம். பார்த்துருக்கீங்களா? காலையில் கிளம்புறேன் காலேஜுக்கு, என் மனைவிக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம், அதில் பேசலை. காலேஜுக்கு போயிட்டேன். காலேஜிலேருந்து எனக்கு ஒரு அன்னைக்கு ஒரு முக்கியமான அலுவல். அடுத்த நாள் நான் டெல்லிக்கு போனோம். காலேஜிலேருந்து சொல்கிறாங்க, டாக்டர் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டு, உங்களுக்கு டெல்லிக்கு போகணும், 7:00 ஃப்ளைட் அப்படின்ட்டு. சரி, டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். உஷா அப்படின்னேன். என்னங்கன்னு கூட சத்தம் கேட்கல. நாளைக்கு நான் டெல்லிக்கு போனோம், காலையில் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் சத்தம் இல்லை, போயிட்டா. நான் உடனே சரி மறந்துட போகிறான்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போனேன். போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்தேன். எடுத்துகிட்டு, உஷா மார்னிங் 7:00 ஃப்ளைட்டு, 5 மணிக்கு என்னை எழுப்பிடு அப்படின்னு எழுதி என் தலையாணி கடையில் வச்சுட்டு நான் படுத்துட்டேன். காலையில் ஆச்சு, எழுந்தேன். எழுந்து வந்து ஹாலுக்கு வந்து பார்க்குறேன், 6 மணி. உஷா, என்ன உஷா, நான் 5 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு எழுந்து போகணும்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சு வேறு படுத்தேன், நைட் வேறு சொன்னேன், என்ன பண்ணேன், என்ன இங்கே வாங்க, என்ன பண்ணீங்க? நான் தான் எழுதி வச்சினேன். எங்கே எழுதி வச்சு? இன்னும் பேப்பர் எடுத்து காட்டினேன். இங்கே பார், எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டினேன். அதுக்கு அவ சொல்கிறா, நீங்கள் திருப்பி படிக்கலையா அதில்? என்ன, 5 மணியாச்சும் எழுந்துருங்கன்னு நான் எழுதி வச்சினேன், படிக்கலையா? தூக்கம் பல நேரங்களில் பிரச்சனையாயிடுது. தூக்கம் ரொம்ப அவசியம். தூங்குங்க, சரியான நேரத்துக்கு, சரியான அளவுக்கு தூங்குங்க. என் கிளினிக்கு ரொம்ப பேஷண்ட்ஸ் வருவாங்க. சரி மேம், வந்து சரியாகவே தூங்குறதில்ல சார், எந்த நேரத்தில் தூங்குறான், எந்த நேரத்தில் எழுந்துக்கிறான்னு தெரியல, அதனால் எந்த நேரத்தில் அவன் எழுந்துக்கிறானோ அந்த நேரத்தில் நாங்கள் டிஃபன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தவறே இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுக்கோங்க. இந்த நேரத்துக்கு எழுந்துக்கிறான் அப்படின்னும் போது அவன்கிட்ட சொல்லிடுங்க, இவ்வளோ நேரம் தூங்குப்பா. நிச்சயமாக குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் தூக்கம் அவசியம். அதுவும் குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு 6 லிருந்து 7 மணி நேரம் நிச்சயமாக தூக்கம் அவசியம். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூக்கம் அவசியம். ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் சைடில் படுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய வயிறு வந்து சரியான நிலையில் இருக்கும், அதனால் ஆசிட் செக்ரேஷன் உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ வயிறு வந்து சரியான அளவில் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதனால் லெஃப்ட் சைடில் கூடுமானவரில் உங்களுடைய படுக்கையை வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தூக்கம் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்துக்கும் போது நிம்மதியாக எழுந்துக்க முடியும். கை கால்களை உதறி நல்ல ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு படுங்க. அதே மாதிரி எழுந்துக்கும் போதும் அதே மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு, காலையில் எழுந்த உடனே பெட்டு விட்டு எழுந்துக்கும் போதே உங்களுடைய கைகளை நல்ல ரெண்டு கைகளையும் நல்லா கரங்களை நல்லா தேய்ச்சி இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வர்றது ரொம்ப நல்லது. ஆகவே நல்லா தூங்குங்க, நல்ல தூக்கத்தை நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. அப்படி தூங்குனீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய ஆயுடு கூடும். அடுத்த நிகழ்ச்சியில் தண்ணீரை குறித்து நான் பேசப்போம். ஓகே நேர்களே, எஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ்ல தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காரியம் தான். ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே நேர்களே, ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். வாட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றதுக்குனால ஒரு ஷார்ட் லிட்டில் ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் இருக்கிறார். ஓகேவா, அவர் வந்து ரொம்ப கோல்டான ஒரு ஏரியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஹி டசன்ட் ஹேவ் அ ஃபேமிலி, அவங்களுக்கு ஃபேமிலி கிடையாது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவ்வளோ குளிரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பணக்காரர் அவரை வந்து க்ராஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த பணக்காரர் வந்து பார்த்துட்டு, என்னங்க ஏன் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடச்சிதா இல்லைனா பெட்ஷீட்டாவது இருக்குதா அப்படின்னோடனே, இல்லை தம்பி எனக்கு இல்லை, என்னுடைய பசங்க எல்லோரும் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நான் பல வருஷமாக இப்படி தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அதுக்கு அந்த பணக்காரர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ வாட் ஆஸ் த நெக்ஸ்ட் செக்மெண்ட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் இயேசு கிறிஸ்து. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய காரியங்கள் தமிழ் இலக்கியங்களில் போடப்பட்டிருக்கா. ஆமாம், எஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். இறைவன் வாசமாய் இருக்கும் இடம் எது? மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூடி வாழ்வர். இந்த குறளின் பொருள் என்ன? மலர் மிசை ஏகினான், எப்படி மலருக்குள் மகரந்த பொடியை நுகர்வதற்காக வண்டு மலரை துளைத்து உள்ளே செல்லுமோ, கடவுள் மனிதனுடைய மனதிற்குள்ளே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அப்படி நம்முடைய மனதிற்குள் உறைகிற ஆண்டவருடைய அடிகளை அண்டிக் கொண்டவர்கள் இந்த நிலத்திலும் நன்றாக வாழ்வார்கள், பரலோகத்திலும் நன்றாக வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். கடவுள் கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளாய் இருப்பதினால் அவர் அங்கிருப்பாரோ எங்கிருப்பாரோ என்று சொல்லி குழம்பிய நிலையில் மனிதன் அதுதான் கடவுளோ இதுதான் கடவுளோ என்று அங்கலாய்த்து திரிகிறான், அறியாமையிலே உழன்று போகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் தனித்திருந்து ஜெபிப்பானானால் அவனுக்கு இரண்டாம் நபராக வருவார். இரண்டு பேர் இணைந்து விட்டால் அங்கே மூன்று பேராக வருவார். மூன்று பேர் கூடியிருக்கிற இடத்தில் நாலாவது நபராக வருவார். உள்ளபடியே சொல்லப்போனால் கடவுள் தனித்தொரு இடத்தில் நிலைத்திருப்பதில்லை, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கடவுள் என்ன கேட்டார் தெரியுமா? மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா என்று கேட்கிறார். அந்த இலையளவு இதயம், நமக்குள்ளே உறைந்திருக்கிற நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத அந்த இருதயத்தை ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலமாக்க விரும்புகிறார். அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? மனிதனுடைய இருதயம் ஒரு கெட்டுப்போன இருதயம். கெட்டுப்போன அந்த இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். மலர்மிசை ஏகினான். மலர்மிசை ஏகினான் என்றால் என்ன? மலரை துளைத்து கொண்டு வண்டு உள்ளே செல்வது போல மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே ஊடுருவி சென்று மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய அத்தனை காம குரோத எண்ணங்களையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இருதயத்தை சுத்தமாக்கி அதை பரிசுத்தமாக்கி தம்முடைய வாசஸ்தலமாய் மாற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆக கெட்டுப்போன இருதயமுள்ள மனிதனை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி அந்த இருதயத்தை தேவன் வசிக்கிற ஸ்தலமாக மாற்றுகிற பொழுது மனிதன் நடமாடுகிற தேவனுடைய ஆலயமாக மாறிப்போகிறார். எத்தனை அழகாக வேதம் சொல்கிறது தெரியுமா? நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்கள் சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது என்று வேதாகமும் சொல்கிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூடி வாழ்வர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொண்டவர்கள் நிலமிசை நீடூடி வாழ்வார்கள். அவர்கள் இந்த பூமியிலும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். ஓகே நேயர்களே, எஸ், சூப்பராக வந்து தமிழ் இலக்கியமும் வேதாகமும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இன்டர் கனெக்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வாட் நெக்ஸ்ட்? ஓகே, அதை சொல்கிறதுக்குனால நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எஸ், அந்த பணக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நான் வந்து உங்களுக்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இப்படி கஷ்டப்படாதீங்க, போயிட்டு ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் வந்து போகிறாரு அவரோட வீட்டுக்குள்ளே. ஸோ ரொம்ப நேரம் ஆகுது, அந்த ஏழை முதியவரும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கார். சரி, அவர் வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். வாட் இஸ் த நெக்ஸ்ட் செக்மெண்ட் நவ்? ஓகே, ஸோ இப்போ வந்து வேதாகமும் அறிவியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான செக்மெண்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்ராலஜி அப்படின்ற டாபிக் கீழே தான் நம்ம எல்லா ஃபேக்ட்ஸும் பார்க்க போகிறோம். மீட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஏர்த்தோட மாய்ஸ்சர் பற்றி, டெம்பரேச்சர் பற்றி, இந்த வெதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிற படிப்பை தான் மீட்ராலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கோட ஷோலையும் நம்ம வானிலைக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தம், இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றின் இடைய பத்தி தான் பார்க்க போறோம். அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி காற்றுக்கு வந்து எடை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இந்த கான்செப்டை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. இதுக்கப்புறமா 1643 டாரிசிலி அப்படின்ற ஒரு மேத்தமேட்டிஷியன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா காற்றுக்கு இடை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த காற்றுக்கு இடை இருக்கு அப்படின்ற கான்செப்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பாரோமீட்டர். இந்த பாரோமீட்டரை நம்ம எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஃபிசிக்ஸ் லேப்ல பார்த்துருப்போம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் பாரோமீட்டர். இந்த விஷயத்த இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தராசில் ஒரு பக்கம் காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூனை வைக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் காற்று நிரப்பப்படாத இன்னொரு ஒரு பலூனை வைக்கிறாங்க. இதை கவனிக்கும் பொழுது காற்று நிரப்பப்பட்ட பலூன் இருக்கிற சைட் வந்து கீழே இறங்குறத பார்க்குறாங்க. இது மூலயமா வந்து காற்றுக்கு இடை இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். உங்கள் பக்கத்தில் ஒரு பைபிள் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை திறந்து யோபு 28:25 வாசிங்க. அவர் காற்றுக்கு அது நிறையை நியமித்து அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. நிறை அப்படின்னா வெயிட், எடை அப்படின்றது தான் பொருள். இந்த வசனத்து மூலயமா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது சயின்டிஸ்ட் 17th century தான் காற்றுக்கு எடை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம பைபிளில் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஓகே நேர்களே, ஸோ இன்னைக்கு வேதாகமும் அறிவியலும் இதில் வந்து மீட்டரோலஜி பற்றி சூப்பராக நிறைய காரியங்கள் வந்து அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நோட்ஸ் எடுத்தீங்களா நேர்களே? நோட்ஸ் தான் ஆல்வேஸ் வந்து பென் பேப்பர் வச்சு தான் எடுக்கணும்னு இல்லை, நவ் வி ஹாவ் டிஜிட்டல் நோட்ஸ். உங்களோட மொபைலே ஷார்ட் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ அது யோசிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், ஸோ அந்த முதியவர் வந்து என்ன பண்ணார்னா ஒரு சின்ன நோட் எழுதி வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. அவர் வந்து அந்த பணக்காரரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறந்துட்டார். ஓகேவா? ஸோ உள்ளே போயிட்டு வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் பேசினோடனே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காரியம் தான் மறது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி அவரும் வந்து மறந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அவர் சாப்பாடு சாப்பிடும்போது ஞாபகம் வருது, ஐயோ சாப்பாடு எடுத்துட்டு வரோன்னு ஒருத்தர் சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு டக்கு டக்குன்னு பெட்ஷீட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு ஓடுறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் லிட்டில் பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். கிபி 1450 கூட்டன்பர்க் அச்சகத்தில் முதல் முறையாக அச்சிடப்பட்டது நமது வேதாகமம். வேதாகமம் அராமிக், எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்டது. ஜீப்ரா கிராசிங். நடைபாதையில் வந்து சாலையை கடக்க இந்த ஜீப்ரா கிராசிங்கை பாதசாரிகள் பயன்படுத்த வேண்டும். முதலில் ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்தும் போது சாலையில் நாம் இடதுபுறமாக பார்க்க வேண்டும், பின்பு வலதுபுறமாக பார்க்க வேண்டும். ஏதாவது வாகனங்கள் வருகிறதா என்று நாம் கவனித்து இந்த ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்த வேண்டும். கிரீன் சிக்னல் போட்டதுக்கு பின்புதான் நாம் இந்த ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்த வேண்டும். மாறாக ரெட் சிக்னல் போட்டுவிட்டால் நாம் ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்தக்கூடாது. முதன் முதலில் ஜீப்ரா கிராசிங் 31 அக்டோபர் 1951 பிரிட்டனில் தொடங்கியது. பின்பு உலகம் முழுவதும் இது பரவியது. ஜீப்ரா கிராஸ் இல்லாத சாலையை நாம் கடக்கக்கூடாது. ஜீப்ராவிலிருந்து ஜீப்ரா கிராசிங் என்ற நேம் வந்தது. காரணம் அந்த கருப்பு வெள்ளை வரிகள் தான். எனவே பாதசாரிகள் சாலையை கடக்க இந்த ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்த வேண்டும். எனவே ஜீப்ரா கிராசிங்கை பயன்படுத்துவோம், தேவையில்லாத விபத்துக்குள்ளாவதை நாம் தவிர்ப்போம். வெல்கம் பேக் டு வணக்கம் கம்ஃபர்ட். எஸ் நேயர்களே, சூப்பரான ஒரு ஷார்ட் லிட்டில் பிரேக்ல கூட நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன ப்ரோக்ராம் அடுத்து வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்றேன். எஸ், ஒரு ஷார்ட் லிட்டில் நோட்டை வந்து விட்டுட்டு போறாரு அந்த முதியவர். ஸோ அந்த பணக்காரர் வேகமாக வந்து பாக்குறாரு என்ன அது அப்படின்னு பார்த்தா, தம்பி இனிமேல் நீ யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாலும் ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னால உன்னால் பண்ண முடிஞ்சா மட்டும் அந்த ப்ராமிஸ் கொடு. பிகாஸ் பல வருஷமாக நான் இந்த மாதிரி தான் குளிரில் இருந்திருக்கேன், பல வருஷமாக நான் வந்து சாப்பிடாம இருந்திருக்கேன். இருந்தாலும் கூட இப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் இந்த கோல்டை ரெசிஸ்ட் பண்ண முடியல, என்னால் இந்த பசியை ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராமிஸ் பண்ணுறதுக்குனால ரெண்டு வாட்டி யோசிப்பா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் வச்சுட்டு போயிடுறாரு.
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்ன இப்படி நம்ம வந்து விட்டு போயிட்டோமே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக அந்த முதியவரை தேடி அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா சட்டம் அறிவோம். ஓகே, ஸோ சட்டம் அறிவோம்ல இன்னைக்கு நம்ம அட்வொகேட் அமளி தீபிகா அக்கா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அரஸ்ட்டுக்கும் வாரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களை கேட்டால் தெரியுமா? ஓகே, தெரிஞ்சுக்கலாமா அப்போ? ஓகே வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கம்ஃபர்ட்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட்னா என்ன, வாரண்ட்னா என்ன? நிறைய பேர் வந்து எங்கே வாரண்ட் இருக்குங்களா, வாரண்ட் இருந்தால் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அரெஸ்ட் அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நபரை வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் வந்து இப்போ ஒரு மர்டர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ரேப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தெஃப்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படி நடக்கும் பொழுது அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறதுல தப்பே கிடையாது. அது வந்து போலீஸ் ஆஃபீஸர் பண்ணலாம். ஆனால் வாரண்ட்னா என்ன, வாரண்ட்னா என்னென்னா கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது சரியாக வந்து ஒரு ஒரு அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆகலை, கோர்ட்டுக்கு வந்து வாய்தாக்கு சரியாக வரலை அப்படின்னா ஜட்ஜு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை வச்சு திருப்பி அவங்கள அரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரிசன்டில் வைக்கலாம். ஸோ இதில் வந்து சர்ச் வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சர்ச் வாரண்ட்டும் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்ச் வாரண்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணணுன்னா அந்த சர்ச் வாரண்ட் யூஸ் பண்ணி எங்கே வேணால் எந்த இடத்துல வேணால் வந்து சர்ச் வந்து பண்ணலாம். ஸோ அரெஸ்ட்டுக்கும் வாரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் வந்து யார் வேணால் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பண்ணும்பொழுது ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஆனால் வாரண்ட்ன்றது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கணும், அந்த கோர்ட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் அதாவது வாய்தாக்கு சரியாக வரல, சரியாக அப்பியரன்ஸ் அவங்க கொடுக்கலன்னா அரெஸ்ட் வாரண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கும் பொழுது தான் அவங்க சரியாக வாய்தாக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து கோர்ட்டில் வந்து அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. சர்ச் வாரண்ட் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கு வந்து அரெஸ்ட்னா என்ன, வாரண்ட்னா என்ன உள்ள டிஃப்ரென்சஸ் இங்கே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சட்ட ஆலோசனை மூலமாக உங்க அனைவரையும் ஓகே நேர்களே, அரெஸ்ட்டுக்கும் வாரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சூப்பர். ஸோ இந்த காரியத்தை என்ன பண்ணிக்கோங்க, டிஜிட்டல் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நேர்களே, ஸோ அந்த பணக்காரர் தேடி போகிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வயதான முதியவர் கொஞ்சம் தூரம் தள்ளி அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம், இட்ஸ் ப்ரேயர் டைம். ஸோ இந்த ப்ரேயர் டைமில் எந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்தை குறித்து இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்தந்த காரியங்களை அழகாக டாக்குமெண்ட்ரியை நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. வாங்க அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு வந்துடலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நாம் வாழும் இந்திய தேசத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சலித்தவர்கள் இல்லை. இன்று எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். தற்போது பெண்கள் கல்வியறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல் துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை, காவல்துறை போன்ற துறைகளில் பணியாற்றுவதுடன் வெற்றி நடை போடுவதையும் காண்கிறோம். இது மட்டுமல்ல, இன்று பெண்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதித்து வருகிறார்கள். பேட்மிண்டன், துப்பாக்கி சுடுதல், குத்துச்சண்டை, ஓட்டப்பந்தயம், கிரிக்கெட் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். புதுமை பெண்களாக, துப்பாக்கி ஏந்தி போரிடும் வீராங்கனைகளாக, அறிவூட்டும் ஆசானாக, இல்லத்தரசியாக, தகவல் தொடர்பு வல்லுநர்கள் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்று சிறந்து விளங்குகிறார்கள். நாம் வாழும் இந்நூற்றாண்டில் கிராம பஞ்சாயத்துகளில், நகர மாநகராட்சிகளில் உறுப்பினராகி மக்களுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள். இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்திய அரசியலில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதித்து பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருந்தாலும், ஓடும் பஸ் ட்ரெயினில் ஆரம்பித்து உயர் பதவியில் இருக்கும் பெண்கள் வரைக்கும் பாலியல் குற்றங்கள்,
நாம் வாழும் தேசத்திலும் நம்மை சுற்றிலும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றது. இந்தியாவில் 2021 ஆண்டில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் 428,278 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இது 2020 371,503 வழக்குகளாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 15.3% அதிகரித்து உள்ளது. 2021 இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு 74 வினாடிக்கும் ஒருமுறை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இதனிடையே இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் தலைநகர் டெல்லி முதலிடம் பிடித்துள்ளது. பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை. நாம் வாழும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சுமார் 87 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாகும். 2021 மொத்தம் 31,677 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகபட்சமாக 6,337 வழக்குகள் ராஜஸ்தானிலும், அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம் 2,947 வழக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 2,845 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இதில் பாதிக்கப்பட்ட பெண்களில் 18 வயதிற்கும் குறைவானவர்கள் 3,038 பேரும், 6 முதல் 12 வயது வரையில் 183 பேரும், 6 வயதிற்கும் குறைவானோர் 53 பேரும் அடங்குவர். கணவன் அல்லது அவரது உறவினர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டது தொடர்பாக 31.8% வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதைத் தொடர்ந்து பெண்களின் அடக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தில் பெண்கள் மீதான தாக்குதல் என்ற பிரிவின் கீழ் 20.8% வழக்குகள் பதிவாகியுள்ளன. பெண்களை கடத்துதல் மற்றும் கடத்தல் பிரிவின் கீழ் 17.6% மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 7.4% வழக்குகளும் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு காவல்துறை பதிவின்படி 6,795 வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் சராசரியாக 77 நிமிடத்திற்கு ஒரு வரதட்சணை மரணம் நேரிட்டு உள்ளது. திருமணமான புதுமணப் பெண் போதுமான வரதட்சணை கொண்டு வரவில்லை என கொடுமைப்படுத்தப்படுவதும், ஆயிரக்கணக்கானோர் கணவரால் அவரது குடும்பத்தால் கொல்லப்படுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்கிறது என வரதட்சணைக்கு எதிரான இயக்கங்களை மேற்கொள்ளும் தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். 2021 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 149,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2020 பதிவான வழக்குகளுடன் ஒப்பிடுகையில் இது 16.2% அதிகமாகும். 2021 பதிவான குழந்தைகளுக்கு எதிரான மொத்த குற்ற வழக்குகளின் எண்ணிக்கையில் கடத்தல் தொடர்பாக பதிவான வழக்குகளின் பங்கு 45%, பாலியல் தொடர்பான வழக்குகளின் பங்கு 38.1% இருக்கின்றன. சுமார் 15 வயதிலிருந்து 19 வயதிற்குட்பட்ட 1.5 கோடி மாணவிகள் கட்டாய உடலுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது அதிர்ச்சியூட்டும் தகவலாகும். ஒருதலை காதல், பாலியல் அத்துமீறல், காதல் தோல்வி போன்ற காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சுமார் 1,000 அதிகமான ஆசிட் வீச்சு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு நாட்களில் 2020 மார்ச் முதல் ஜூன் வரை இந்தியாவில் சுமார் 5,500 அதிகமான குழந்தை திருமண வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழகத்தில் 2021 மட்டும் 2,816 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. யூனிசெஃப் நிறுவன அறிக்கையின்படி உலகில் நடைபெறும் குழந்தை திருமணத்தில் 1/3 திருமணம் இந்தியாவில் நடைபெறுகிறது. உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு
33% உள்ளது. இத்தகைய குழந்தை திருமணங்களால் பெண் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். தன் தேசத்தின் ஜனங்கள் நிந்தையையும் சிறுமையையும் அனுபவிக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் நெகேமியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபித்தது போல நாமும் தேசத்தில் உள்ள பெண்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போமா? ஓகே நேர்களே, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பத்தி நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பாரம் வந்து நிறைய ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த காரியத்துக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்திய தேசத்தில் எவ்வளோ நடக்குதோ அதை ஞாபகமாக வச்சு அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஓகே நீர்களே, நவ் இட்ஸ் டைம் டு எண்ட் ஆர் ஷோ. ஸோ அதுக்கு முன்னால் நான் ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ நேர்களே, நம்ம நம்மளோட லைஃப்பில் நிறைய நேரத்தில் நான் உனக்காக இது பண்ணுறேன், நான் உனக்காக இருக்கிறேன் அந்த மாதிரி நிறைய காரியங்களில் ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி யோசிங்க. பிகாஸ் அதை நம்பி ஒருத்தங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்களோட மைண்டில் இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ப்ராமிஸ் ஒருத்தங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அது மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் இருக்காங்க, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்ற எல்லாரும் இந்த பூமியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணாலும் மாறிடலாம். ஸோ டோன்ட் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே நேர்களே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் கம்ஃபர்ட் நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஜோனல் ஜபா. டேக் கேர், பை பை.